நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 244. இது வந்து உள்ளீடற்ற உருளை. உள்ளீடற்ற உருளை அப்படிங்கிறப்போ நம்ம டஸ்டின் எல்லாம் பார்க்கணும் இல்லையா, அது எப்படி இருக்கும், திக்கா இருக்கும். இதுல கேப்பிட்டலா ஸ்மாலா ரெண்டுமே நமக்கு வரும். இங்கிருந்து இது வரைக்கும் கிடைக்கக்கூடியது கேப்பிட்டலா, தென் இதுல இருந்து இது வரைக்கும் வரக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலா. இது கம்ப்ளீட்டா வரக்கூடியது கேப்பிட்டலா. தென் அப் டு திஸ் இது வரக்கூடியது ஸ்மாலா, இது வந்து ஸ்மாலா. சோ வெளி ஆரம் உள்ள ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உள்ளீடற்ற உள்ளே இது வந்து ஹாலோ. உள்ளீடற்ற அப்படின்னா ஹாலோவா இருக்கும், இதுல வந்து போலா இருக்கும், எதுவுமே இருக்காது. டஸ்ட்பின் நம்ம ரோட்ல வச்சுக்கிற டஸ்ட்பின் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வடிவத்துல இருக்கக்கூடியது. இந்த உள்ளீடற்ற உள்ளினுடைய வளைபரப்பு 545 சதுர சென்டிமீட்டர். வெளிப்புறமான வளைபரப்பு இந்த அவுட்டர், இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கொடுத்துருக்கு. அப்ப அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறப்போ 2π தெரியும், இந்த இடத்துல 2π கேப்பிட்டலா சேர்த்து அவுட்டர்னு வர்றதுனால கேப்பிட்டலா, இன்னர் அப்படின்னா வந்து ஸ்மாலர், உட்புறம் அப்படின்னா ஸ்மாலர், வெளிப்புறம் அப்படின்னா கேப்பிட்டலா. சோ 2π கேப்பிட்டலா சேர்த்து ஈக்குவல் டு இந்த இடத்துல 545 ஸ்கொயர் சென்டிமீட்டர். சோ 2×22/7×r நமக்கு தெரியாது. h எவ்வளவு கொடுத்துருக்கேன், 15 ஈக்குவல் டு 540 5 so in the 5 by n r equal to 540 divide 2 into 15 every times 2 times balance 1 7 then 0 we take 15 table 1 time. Equal to 18 centimeter. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது உள்ளீடற்ற உருளையுடைய மொத்த பரப்பு. உள்ளீடற்ற உருளையின் மொத்த பரப்பு பாருங்க, மொத்த பரப்பு தட் மீன்ஸ் TSA ஈக்குவல் டு 2π r + r - r + h. This is TSA of hollow cylinder. TSA of hollow cylinder equal to 2×5 கூட அப்படியே வச்சுக்கலாம், கேன்சல் ஆனா எல்லாம் இங்கே அப்படியே வச்சுக்கலாம். கேப்பிட்டல் ஆர் எவ்வளவு இருக்கு, 18. கேப்பிட்டல் ஆர் இஸ் 18. ஸ்மால் ஆர் இந்த க்வெஸ்சன் இட்செல்ஃப் இட் இஸ் கிவன் பிளஸ் 8 தென் 18 - 8 h equal to 15. So now 2×5×26×18 - 18 = 10. So 25. So if you multiply, you are getting the answer as 1300. 2×26×25×5. So the answer is 1300 5 square centimeter. So this is TSA of hollow cylinder. So in this question, outer surface area கொடுத்திருக்கே. Outer surface area ங்கறப்போ 2π H. So கேப்பிட்டலா கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் we are finding TSA of hollow cylinder, உள்ளீடற்ற உருளையின் மொத்த பரப்பு. இந்த பார்முலா அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. தேங்க்யூ.